ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பையும் நிறைய கிரிக்கெட் ரசிகர் மனதில் மறக்க முடியாத ஒரு கிரிக்கெட் வீரர்னா கிரிக்கெட் ஜாமவான் சச்சின் டெண்டுல்கர். இவங்க இந்திய அணியோட முதுகெலும்பாகவே இருந்தாங்க. இந்திய அணியில் பல போட்டிகளில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய வெற்றிகளையும் நம்ம இந்திய அணிக்கு தேடி தந்திருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இல்லாத ஒரு இந்திய அணியை அந்த காலகட்டத்தில் இருந்த ரசிகர்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பல தலைமுறை தாண்டியும் நிறைய ரசிகர்கள் நம்ம சச்சின் டெண்டுல்கருக்கு இருக்காங்க. நம்ம இந்திய அரசானது சச்சின் டெண்டுல்கருக்கு பத்மஸ்ரீ அவார்ட், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. அதை விட நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்லாம் ஆரம்ப காலத்தில் இந்திய அணி வீரர்களோட ஜெர்சியில் மட்டும்தான் தேசிய கொடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் தேசிய கொடி இருக்கிறது மாதிரியான ஒரு ஹெல்மெட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கங்குலி, சேவாக், கம்பீர் இவங்க எல்லாரும் வந்து தேசிய கொடி இருக்கிறது மாதிரியான ஹெல்மெட்டை வந்து போட ஆரம்பித்தாங்க. இந்திய அணியோட முன்னாள் கேப்டன் தோனி, இப்போ இந்திய அணியோட கேப்டனாக இருக்க விராட் கோலி இவங்களும் தேசிய கொடி வச்ச ஹெல்மெட்டை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் முதன் முறையாக இந்த விஷயத்தை சச்சின் டெண்டுல்கர் தான் செயல்படுத்தியிருக்காங்க. அந்த பெருமை வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு தான் சேரும். இந்த விஷயம் எதுக்காண்டி தான், இந்திய நாட்டுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மரியாதை கொடுக்குற விதத்தில் தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்க. இதனால தான் சச்சின் டெண்டுல்கர் இப்பயும் காட் ஆஃப் கிரிக்கெட்டா, மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினா வந்து ரசிகர்கள் மனதில் எப்பயுமே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.